எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரவீன்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரெஸ் பேசுவது, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி வெப்சைட் லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா எஃப்எம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 61,538 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்கான் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓகேங்களா, கரண்ட்டாக இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷில் போயின்னு இருக்கான் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஓகேங்களா, நேற்று நைட்டு 4 hour கேண்டலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நேற்று நைட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிற மாதிரி தான் இருக்குன்றதை நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷங்க ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 1:30 கேண்டல் வந்து ஒரு 61,000 கிட்டே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, 61,000 மேலே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு வந்து புல்லிஷ் வந்து சினாரியோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு. அதாவது எதில் இங்கே இதில் எதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒவ்வொரு 4 hour கேண்டலோட க்ளோசிங்கோட அப்டேட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நைட்டு 1:30 கேண்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆனது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க, 61,048 ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் 68,000 கிராஸ் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சதுனால இந்த சினாரியோ நம்மளுக்கு இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து பையிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு 1:30 நான் அப்டேட் பண்ணுறேன்னா நான் தூங்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்னால் அப்டேட் பண்ண முடியல. அப்புறம் 3:30 தான் முழிப்பு வந்தது. 3:30 ஏந்த உடனே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன், கேண்டலை பார்த்தவொடனே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்புறம் வந்து மறுபடியும் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து நான் அப்டேட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ புல்லி சினாரியோவில் தான் போயின்னு இருக்கு. ஸோ நான் அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவிலேருந்து இப்போ வந்து ப்ரைஸ் மெதுவாக டேர்ன் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, மேலே கீழே இப்போ அகெயின் ஒரு மேலே திரும்ப வந்து கீழே திரும்ப இப்போ வந்து ஒரு ஹையை நோக்கி போகுது ஓகேங்களா. ஸோ அப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகணுன்னா மினிமம் கேரண்டி இந்த ஹை வைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சப்ளை வைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,600 71,900 ஓகேங்களா. இந்த ட்ராவல் அது வைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு, ஸோ ஆக்சுவலாக வந்து முந்தினத்தே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகணும்னு சொன்னேன். பட் ஆனால் நேற்றும் நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப், நேற்று வந்து டோஜி ஃபார்ம் ஆகி இன்றைக்கி தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஒரு புல்லிஷ்கான ஆக்சுவலாக இன்றைக்கி டே கேண்டல் க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆனால் தான் இது வந்து புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஸ்டில் நவ் என்ன அப்படின்றது பார்த்தி, பட் ஆனால் என்னென்னா 4 hour ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சிங்க. 4 hour நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ டெய்லி கேண்டல் இன்றைக்கி கேண்டலும் நம்மளுக்கு வந்து நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு புல்லி சைனுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இப்போது ஷூட் அவுட் ஆகிறதுக்காக ரெடியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 61,500 ஓகேங்களா. ஸோ நேற்று நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 60,500 இருந்தது. சாரி 61,000 ஏதோ சம்திங் கிட்டே இருந்தது. ஸோ பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து நல்லா பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த அனாலிசஸ்க்கான வேலிட் எது வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 59 உடைக்கக்கூடாதுங்க ஓகேங்களா. இந்த 59,000 கேண்டல் வந்து உடச்சி கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. விற்க வேணால் வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கேண்டல் எக்காரணத்து கொண்டும் உடச்சி க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி உடச்சி க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த சினாரி இன்வேலிட் ஆகிடும், ப்ரைஸு இன்னும் டீப்பராக கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து ஒரு ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து தான் திரும்புது. பட் ஆனால் அந்த டிமாண்ட் ஏரியா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து திரும்புறதுனால ஸோ இங்கேருந்தே ப்ரைஸ் வந்து திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்ப ரேர் சினாரியோ தான் இந்த 50 மறுபடியும் ப்ரைஸ் மேலே ஏறின மாதிரி ஏற்று மறுபடியும் கீழே வந்து உடச்சி இன்னும் கீழே கூட வருவான் ஓகேங்களா. ஸோ 59 உடைக்காத வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு பிக் பம்ப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பிக் பம்ப்பும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரைடே டைம்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய பம்பில் ஒரு டம்ப்பும் ஆக்குவாங்க, ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கும் ஓகேங்களா. கொடுத்துட்டு அடுத்த சாட்டர்டே சண்டே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸை வந்து அதே இடத்துல நிறுத்துகிறாங்க
சரிங்களா. ஸோ அந்த வகையில் நான் யோசி அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பம்ப்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த பம்ப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவாக பம்ப்பாக போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த யூஎஸ் மார்க்கெட்டு முடிஞ்ச பிறகு ஐ மீன் இந்த வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அடுத்த ரெண்டு நாள் வந்து ப்ரைஸை வந்து அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதாவது கன்சல்டேஷனில் போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு பெரிய ரேலி மார்க்கெட்டில் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியம் பற்றி பார்த்துலாங்க. ஸோ இத்தீரியம் தற்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இத்தீரியமும் பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் நடந்து இப்போ வந்து அந்த ஹையை கட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேபி அங்கே பிட்காயின் பம்ப் ஆயிடுச்சுன்னா இவனுமே பம்ப் ஆகணும் ஓகேங்களா. இவனுமே பம்ப் ஆகணும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த டாமினன்ஸ் பையன் இருக்கான் பார்த்திங்களா, இவன் தான் தலைவலியாக இருக்கான்ப்பா. கரெக்டாக கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அக்ரெசிவாக பம்ப் ஆகிட்டான் ஓகேங்களா. இது இவ்வளோ தூள் பம்பாக வந்ததுனால தான் இத்தீரியம் வந்து டம்ப்பாக வந்து சரிங்களா. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் ஆகணுங்க ஓகேங்களா. ஸோ கீழே வந்திருக்கான், திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வரணும் ஓகேங்களா. அகெயின் இங்கேருந்து பம்பாய் மேலே போனானா இந்த ஹையை உடச்சி மேலே போனான்னா இன்னும் கூட நம்மளுக்கு இந்த 60 வைக்க கூட போயிடுவோம் சரிங்களா. அதனால் இங்கேருந்தே நம்மளுக்கு டம்ப் ஆகணும். ஸோ எப்படின்றது பார்ப்போம் ஓகேங்களா. இந்த டாமினன்ஸ் தான் வந்து ரொம்ப தலைவலி பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டாமினன்ஸ் பண்ணதுனால டோட்டல் மார்க்கெட் கேப்பும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டம்ப் ஆகிருக்கு சரிங்களா. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் ஃப்ளாக் பேட்டர்ன் ஓகேங்களா. இந்த ஃப்ளாக் பேட்டர்னை இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு புல் பேக்காக இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது புல் பேக்காக எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பின்னிங் டாப் தான் போட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு இங்கேருந்து இதோட டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அகெயின் நம்மளுக்கு இந்த ஹையை கட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா ஓகேங்களா. ஸோ ப்ரைஸை நான் சொல்கிறது இந்த டாமினன்ஸில் ஓகேங்களா. மார்க்கெட் கேப் மேலே போயிடுச்சுன்னா சாலிடாக நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கும் போவான் ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்கும் போவான். இந்த ரேஞ்சு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 trillion ஓகேங்களா. ஸோ இதை உடச்சி அகெயின் நம்மளுக்கு புல் பேக் எடுத்து இந்த திரும்ப இந்த ஐயை உடைக்கும் போது நம்மளுக்கு அழகாக மெதுவாக பார்த்திங்கன்னா இந்த இதோட டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இது மேலே போகிறான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்லாம் நல்லாவே பம்பாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ட் சீசன்லாம் வந்து நல்லாவே ட்ரிகர் ஆகும். இப்போதைக்கு வந்து இது கரெக்ஷன் மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது கரெக்ஷனாக இருந்ததுன்னா அகெயின் பம்ப் ஆகும். இல்லை இது மார்க்கெட் கேப் அதாவது டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பிடிசி டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் வந்து டவுன் பண்ணுறான்னா அகெயின் நம்மளுக்கு டவுனில் வர சான்சஸும் இருக்குது ஓகேங்களா. ஸோ டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் பம்ப் ஆகக்கூடாது. டாமினன்ஸ் இங்கேருந்து உடையணும், உடஞ்சி கீழே வரணும். டாமினன்ஸ் இங்கேருந்து உடையணும், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரணும் ஓகேங்களா. ஆல்ட் காயினை பொறுத்தவரைக்கும் இந்த டாமினன்ஸை வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஸோ பிட்காயின் வந்து ஃபுல் எனர்ஜியில் இருக்கான், இங்கே ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கான். இங்கேருந்து அவன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா 68 வரைக்கும் சாலிடாக ஓடிடுவான் மேலே ஓகேங்களா. ஸோ அதாவது 67-68 வரைக்கும் சாலிடாக ஓடிடுவான். ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷனே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ 70-71 ஓகேங்களா. இது ஒரு மேஜர் சப்ளைஸ் ஒன்றுங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் ஓகேங்களா. ரைட் ஓகே. ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ கடைசி ஒன்று டிஸ்லாமல் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலிஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.